நவம்பர் மாதம் ரொம்ப மோசமான மாதமாக இருக்குடா. நோ நட் நவம்பரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள ஏன் நட்டு கலண்டர் போல இது சரிப்பட்டு வராது. பொறுத்தது போதும், பொங்கி எழுந்துருது. ஹார்மோனல் அர்ஜென்ட்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. உன்னோட மைண்ட் செட்டு தான் இது. இதுதான் மெயின் காரணம் அடிச்சு சொல்லுவேன். நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு நினைக்காத. நீ பார்க்குற வீடியோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் எப்படி வரும்னு எனக்கு தான் தெரியும். நானும் பார்த்துருக்கேன்ல. இன்ஸ்டாகிராமில் நீ அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனால நீ பார்க்குற எல்லா கண்டென்ட்டுமே அந்த மாதிரி கண்டென்ட்டாக தான் இருக்குது. நார்மலாக ஒரு சாங் போடுறது கூட 18+ கண்டென்ட் மாதிரி தான் இருக்குது. இப்போலாம் க்ரோம் போகவே தேவையில்லை, இன்ஸ்டாகிராம்லேயே நீ பார்க்க வேண்டியது எல்லாமே பார்த்துக்கலாம் போல. அதனால என்ன பண்ணுறேன்னா, மொதல் வேலையாக அந்த மாதிரி ஐடி எது ஃபாலோ பண்ணுறியோ அதெல்லாம் போய் அன்ஃபாலோ பண்ணிடு. சரி, இன்ஸ்டாகிராம் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சென்சிட்டிவ் கண்டென்ட்டில் வெரி லோனே கிளிக் பண்ணி வச்சுக்கோ. இது மூலிமா உனக்கு எந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்டும் வராது, எந்த 18+ கண்டென்ட்டும் வராது. நீ நார்மலாக வெறும் ஃபீட்ஸ் மட்டும் இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கலாம். ஆனால் அதுவும் கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். என்னால் பண்ண முடியல, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலப்பா. கையெல்லாம் நடுங்குது, துடிக்குது, வரக்குது, எல்லாமே உனக்கு பண்ணுது அப்படின்னு வச்சுக்கவே என்ன பண்ணுறேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுறேன்னா, உன்னோட ஃபோன் செட்டிங்ஸ்குள்ளே போ. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டேன்னு வச்சுக்க. போயிட்டியா, ப்ரைவேட் டிஎன்எஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நான் காட்டுற இந்த லெட்டரை மட்டும் அங்கே போய் அப்படியே டைப் பண்ணு. டைப் பண்ணின்னு வச்சுக்க, உனக்கு எந்த விதமான சென்சிட்டிவ் கண்டென்ட் உன்னோட ஃபோனில் எதுலேயுமே வராது. உங்கள் அப்பாவே உன்னோட பார்க்கணும்னு ட்ரை பண்ணால் கூட வராது. இதெல்லாம் பண்ணிட்டு நீ சும்மா உட்காந்தா கூட போர் அடிக்குதுன்னு உனக்கு பண்ண தான் தோணும். இதுக்காண்டி நீ என்ன பண்ணுறேன்னா, ஏதாச்சும் ஒரு வேலையை பாடுறா, போய் படம் எதாவது பாடுறா. டேய், படம் பார்க்கவா? இப்போ வர பாதி படத்துக்கு மேலே சீனில் படம் இருக்கா இல்லை படத்தில் சீன் இருக்கான்னு தெரியடா. அப்படி இருக்கு எல்லா படமும். சீன் வந்தால் கண்ணை முடிக்க இல்லை கட்டுப்படுத்திட்டு உட்காடுறா. இதை சொன்னாலும் எதாவது சொல்கிறானையா, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் ஜாலியாக இருறா. அந்த தாட்டே வரவிடாத. ஒரு மாதம் எதுக்கு தெரியுமா? உன்னோட பொட்டன்ஷியல் எவ்வளோ, உன்னால் எவ்வளோ நாள் கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியும், பொறுமையாக உன்னால் இருக்க முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். நான் தான் 4வது நாளே பிரேக் பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சிலாம் ஃபீல் பண்ணாத. 30 நாள் தான் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. நீ 24 நாளும் இருக்கலாம், 20 நாளும் இருக்கலாம், 10 நாளும் இருக்கலாம். உன்னால் முடிஞ்சது எவ்வளோ நாள் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ உன்னோடது 3 நாளா, 10 நாளா, இல்லை 30 நாள் உன்னால் பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்ற டெஸ்ட் பண்ணலாம். மேலேயும் உனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா, உன்னோட ஆசை, உன்னோட இஷ்டம், உன்னோட ஹார்மோனல் அரிச்சது போய் பண்ணுறதுனா பண்ணிக்க. உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரி, ஓகே, பாய் பாய். ப்ளடி ஸ்வீட். ஓ, டென்ஷன் பண்ணிட்டு போகிறானே. அவங்க கேக்குறான், இது நல்லா இருக்கு